Welcome to Mijal and Mijal Academy. This video deals with the lesson Forgetting by Robert Lynn, Part 3, 11th English, Unit 3, Samachi Kalvi, prepared and presented by Flora Raipan. They are abstracted from the world outside them. Memories prevent them from remembering to do such small prosaic things as take the ball or the bat with them when they leave the train. அவங்க இந்த உலகத்தை விட்டு அப்ச்ராக்ட்னா தகர்ந்து நகர்ந்து வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க. அப்ச்ராக்ஷனாக இந்த உலகத்திலே அவங்க இல்லை, அதிலிருந்து மூவ் ஆகி வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காங்க. அதனால இதெல்லாம் மறந்துடுறாங்க. அதனால தான் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி வரும்பொழுது இந்த மாதிரி ப்ரொசைக் ப்ரொசைக்னா டல்லான இந்த மாதிரி ஒரு பால் எடுப்போம் பேட் எடுப்போம் அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. அந்த நினைவுகளை அதை தடுத்துறது, ஞாபகத்தை எடுக்கணுங்கிற அந்த நினைவுகளை தடுத்துறது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம் லேண்ட். The same may be said, no doubt, of anglers who forget their fishing rods. ஏன்னா நாள் முழுவதும் பல நேரம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டே அவங்க வந்து யாருன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பெண்ணை சொல்கிறாரு, அதில் இந்த யங்ஸ்டர்ஸை சொல்கிறாரு. அவர் வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம் லேண்ட், கனவு உலகத்து மைந்தர்கள் அல்லது அங்கே உள்ள பிரஜைகள் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் ஆங்கிலர்ஸ் வித் டவுட்டே இல்லாமல் ஆங்கிலர்ஸும், ஆங்கிலர்ஸ்னால் மீன் பிடிக்கிறவங்க, மீன் பிடிக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்க, அவங்கள ஃபிஷர்மேன் கிடையாது, ஆங்கிலிங் வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் இதாக இருக்கலாம், ஹாபியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆங்கிலர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷிங் ராடை பல சமயங்களும் மறந்துடுறாங்க. Anglers are generally said, I do not know with what justification to be the most imaginative of men. And the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent-minded in his behavior. The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fears of the fishing rod of utopia. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. ஆங்கிலஸ் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கோ, அவங்களுக்கு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி நியாயப்படுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ என்ன சொன்னார், ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த அவங்களோட எண்ணங்கள் நினைவுகள்லாம் அங்கேயே இருக்குது, ஸ்டார்ஸ்லையும் பூட்ஸ்லையும் இருந்தது, அதனால இவங்க மறந்துட்டாங்கன்னு சொன்னார். இவங்களுக்கு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. வேணால் மோஸ்ட் இமேஜினேட்டிவ் மேன் ஆஃப் மென், மனிதர்களை அதிகமான கற்பனை வளம் உள்ளவங்க, கற்பனா சக்தி அல்லது கற்பனை பண்ணிக்கிட்டே கனவு உலகத்திலே இருக்கக்கூடியவங்க யாருன்னா இவங்களும் கூட ஆங்கிலஸும். The man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent in his behavior. நாள் முழுவதும் என்ன செய்வாங்க, ஃபிஷிங் பண்ணும்போது அமைதியாக தான், எப்போ ஃபிஷ் ஆங்கிலஸ் யாரும் பேசிகிட்டே இருக்கிறது கிடையாது, இல்லை சத்தம் போட்டுகிட்டே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் நிறைய கனவு கற்பனைன்னு நிறைய இருக்கும். அப்போ வீட்டுக்கு போகும்பொழுது இதை பண்ணி அதை பண்ணி இப்படி வந்தது அப்படி வந்தது செஞ்சோன்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்கிறதுக்காக மேக்னிஃபிஷன் லைஸ் நிறைய பொய்களையெல்லாம் மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்துருந்துருப்பாங்க. அப்படிலாம் முடிச்சுட்டு இப்படி வீட்டுக்கு போகும்பொழுது இதை விட்டுட்டு போகிறது நியாயமானதான். ஆப்சன் அவங்களோட பிஹேவியரில் ஆப்சன்ட் மைண்ட்னஸ் கட்டாயம், பவுண்ட் டு பி எ லிட்டில் ஆப்சன்ட் மைண்டட் இஸ் பிஹேவியர், அதனால கட்டாயம் வேணும் வேண்டாம் மறதி இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கும். த ஃபிஷிங் ராட் ஆஃப் ரியாலிட்டி இஸ் ஃபர்காட்டன் பை ஹிம் ஆஸ் ஹி டே ட்ரீம்ஸ் ஓவர் த ஃபியர்ஸ் ஆஃப் த ஃபிஷிங் ராட் ஆஃப் யூட்டோபியா. இந்த ஃபிஷிங் ரியாலிட்டி எதுன்னா ஃபிஷிங் ராட் அவங்க கையில் கொண்டு போகிற மீன் பிடிக்கக்கூடிய அந்த தூண்டில் அந்த ராடு தான் வந்து ரியாலிட்டி, அதை மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க எந்த உலகத்தில் இருக்காங்கன்னா ஃபிஷிங் ராட் ஆஃப் உட்டோப்பியா, உட்டோப்பியாங்கிறது ட்ரீம் லேண்ட், அந்த உலகத்தில் அவங்க மூழ்கி இருக்கிறதுனால இதை அவங்க மறந்துடுறாங்க. ஹிஸ் லாஸ் ஆஃப் மெமரி இஸ் ரியலி எ ட்ரிபியூட் டு த இன்டென்சிட்டி ஆஃப் இயர்ஸ் என்ஜாய்மெண்ட் இன் திங்கிங் அபவுட் இஸ் டே ஸ்போர்ட். ஆனால் சொல்லப்போனால் இது ஒரு ட்ரிபியூட்டு, அவனுக்கு ஒரு பெனிஃபிட் தான் சொல்லலாம். அதாவது வந்து அவனோட இதில் நல்லதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னாக்கும் அவன் வந்து தன்னை மறந்து அந்த ஸ்போர்ட்டில் தன்னை மறந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுவும் ஒரு வகையில் அவனுக்கு நல்லதுன்னு சொல்லலாம், லாஸ் ஆஃப் மெமரியும் அப்படின்னு சொல்கிறார். ஹீ மே ஃபர்கட் ஹிஸ் ஃபிஷிங் ராட் ஆஸ் த போயட் மே ஃபர்கட் டு போஸ்ட் அ லெட்டர் பிகாஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் ஃபீல்டு வித் மேட்டர் மோர் க்ளோரியஸ். என்ன சொல்கிறான்னா ஃபிஷிங் ராடை அவன் ஒரு மறந்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எப்படின்னாக்கோ போயிட்டு அப்படித்தான் என்ன செய்வேன்னா, அப்போ ஒரு போயிட்டு போய் யாராவது லெட்டர் கொடுத்தோம்னா எப்படி இருப்பார், கட்டாயம் போஸ்ட் பண்ண மறந்துடுவார். ஏன்னா அவருடைய மனசெல்லாம், அவருடைய எண்ணங்கள்லாம் இதை விட க்ளோரியஸான, இதை விட மகத்துவமான பெரிய பெரிய விஷயங்களில் மனசு நினைவுகள் மூழ்கி இருக்கிறதுனால அவரால் இதை ஞாபகமாக போஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அது இதுவும் ஒன்று தான், இவங்களுக்கு இமேஜினேஷன் அவரோடது இமேஜினேஷன், அதனால் அவர் வந்து ஆங்கிலஸும் மறக்கிறதுல தப்பு இல்லை நியாயப்படுத்துறாரு. ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இஸ் ஆஃப் திஸ் கைண்ட் சீம்ஸ் டு மீ ஆல் பட் அ வெர்ச்சியூ. The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. Who would have trusted Socrates or Coleridge to post a letter? They had souls above such things. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு வகையில் இதெல்லாம் ஒரு வேர்ச்சியூ தான், ஒரு புண்ணியம், ஒரு நல்ல விஷயம்தான் சொல்கிறாரு. ஆப்சன்ட் மைண்டட்னஸ் ஞாபகம் மறதிங்கிறது இந்த மாதிரி இருக்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய நல்ல குணம், நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா யாராவது போய் இது என்ன சொல்கிறாருன்னா, ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இஸ் அ மேன் ஹூ இஸ் மேக்கிங் பெஸ்ட் ஆஃப் லைஃப். அவன் வந்து அவனோட வாழ்க்கையில் மிக மிக சிறந்த உள்ள உன்னதமான விஷயங்களை செஞ்சுட்ருக்கவன் தான் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் உள்ளவன். அவன் போய் இது மாதிரி மீடியோக்கர் ப்ரொசைக்னா, மீடியோக்கர்னா ப்ரொசைக் ரொம்ப டல்லாக இருக்குது, இந்த மாதிரி டல்லான விஷயங்கள்லாம் அவனோட தேவையில்லாமல் அதனோட நேரத்தை செலவழிப்பானா. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரா சாக்ரட்டிஸ்டையோ கால்டு, சாக்ரட்டிஸ்னா பெரிய கிரீக் ஃபிலாசபர், அவர்கிட்டையோ காலேஜ்னாக்கும் எஸ்டே காலேஜ் சாமி டெய்லர் காலேஜ்ன்ற ஒரு நம்ம ஒரு பெரிய லிட்ரரி மேன் லிட்ரேச்சர் ஆனது, அவர் இவர் போயிட்டு பெரிய போயிட் அவர்கிட்ட யாராவது லெட்டர் கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிருங்கன்னு சொல்லி யாராவது நம்புவாங்களா? ஏன்னா அவங்களோட அவங்களோட சோல்ஸ் எபோவ் சச் திங், இந்த இதனால் விட பெரிய பெரிய விஷயங்களில் அவங்களோட ஆன்மாவோ அவங்களுடைய நினைவுகளோ எண்ணங்களோ மூழ்கி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வரானா, இதுவும் ஒரு வகையில் ஆப்சன்ட் மைண்டட்னஸும் ஒரு வேர்ச்சியூ தான் சொல்றார். ஆன் தி அதர் ஹேண்ட், ஸ்டேட்ஸ்மேன் seem to have extraordinarily bad memories. Let two statesmen attempt to recall the same event, what happened, for example, at some cabinet meeting. And each of them will tell you that the other story is so inaccurate that either he has a memory like a sieve or is an audacious perverter of the truth. The frequency with which the facts in the autobiographies and speeches of statesmen are challenged suggests that the world has not yet begun to produce ideal statesmen. Men who, like great poets, have the genius of memory and of intellect combined. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ்மென் ஸ்டேட்ஸ்மென்னாக்கும் பெரிய லீடர்ஸ்லாம், நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் அவங்களுக்கு தான் சொல்லுவோம் ஸ்டேட்ஸ்மென். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பேட் மெமரிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் சக்தியே இல்லைன்னு இவர் சொல்கிறார். ஏன்னா இப்போ ரெண்டு ஸ்டேட்ஸ்மென், ரெண்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு கேபினெட் மீட்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிளாக ரீகால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நேர்ந்ததுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிற கதை வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தர் சொல்லுவார் அவர் சொல்கிறது என்ன அக்யூரேட்டுன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் வந்து வடிகட்டுனு அந்த விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இன்னொருத்தர் இல்ல ட்ரூத்தே இருந்து பர்வர்ட் பண்ணிட்டு மாத்தி எவ்வளவு போல்டா தப்பா சொல்றாருவார், பர்வர்ட் பண்ணி அடேஷ் இவ்வளவு போல்டா அடிச்சு விடாருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில இப்போ ஆட்டோ பயோகிராஃபிஸ் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க, அந்த ஆட்டோ பயோகிராஃபிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அல்லது ஸ்பீச்சஸ் ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்ஸ்மேன் அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுகளை எல்லாம் சேலஞ்ச் பண்ணோம்னாக்கும் கடைசி நமக்கு என்ன தோணும்னாக்கும், அது யாரா இருந்தாலும் சரி ஐடியல் ஸ்டேட்ஸ் இன்னும் இந்த உலகம் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. இதைத்தான் சொல்கிறாங்க ஐரணி சாட்டையர்லாம் இவர் பண்ணுவாருங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நல்ல பாலிட்டிஷியன்ஸ்னு இந்த உலகம் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. அப்படி பார்க்க போனால் போயட்ஸ்னாக்கும் அவங்களோட ஜீனியஸும் இருக்காங்க, ஜீனியஸ் ஆஃப் மெமரி பவர் இருக்குது, இன்டெலெக்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணவங்க போயட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறார். அட் த சேம் டைம், ஆர்டினரிலி குட் மெமரி இஸ் ஸோ காமன் தட் வி ரிகார்ட் அ மேன் ஹூ டஸ் நாட் பொசஸ் இட் அஸ் எக்ஸென்ட்ரிக். I have heard of a father who, having offered to take the baby out in a perambulator, was tempted by the sunny morning to pause on his journey and slip into a public house for a glass of beer. Leaving the perambulator outside, he disappeared through the door of the saloon bar. At the same time, namu undu குட் மெமரிங்கிறது காமன், எல்லாருக்குமே நல்ல மெமரி உண்டு. அப்படி யாருக்காவது இல்லை பொசஸ்னா அவங்க பெற்றிருக்கல, டஸ் நாட் பொசஸ்னா அவங்கள பார்த்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, அப்படி ஒரு மனுஷன் இருந்தானா எக்ஸென்ட்ரிக்னு சொல்கிறோம். எக்ஸென்ட்ரிக்னா வினோதமானவே வித்தியாசமானவே ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் அ ஃபாதர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர், அவராகவே அவருடைய குழந்தைய அவராகவே கூட்டிகிட்டு போகிறார் பெராம்புலேட்டரில். இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் சார் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் பெராம்புலேட்டர்ன்னு சொல்கிறது. பெராம்புலேட்டர்னா பேபிஸை வச்சு தள்ளிட்டு போகிற அந்த இதை தான் வந்து பெராம்புலேட்டர்ன்னு சொல்லுவோம். இதோட கிளிப்டு ஃபார்ம் ப்ராம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ப்ராம்ங்கிற ஸ்பெல்லிங் PRAM, ஆனால் இங்கே எழுதும் ஒரு ஃபுல் ஃபார்மில் பெராம்புலேட்டர்னு இருக்கும். வாஸ் டெம்டட் பை த சன்னிங் மார்னிங், அவருக்கு இப்படியே போகும்பொழுதே திடீர்னு அவருக்கு ஒரு சோதனை, டெம்டட்னா சோதனை வருது, நல்ல சன்னிங் மார்னிங்காக இருக்குது, நல்ல நல்லா ஒரு மாதிரி கதகதப்பா இருக்கு இந்த ஜேர்னின்ட்டு டக்குன்னு நிறுத்துறாரு. அந்த இடத்துல பாப்பாவை அந்த குழந்தைய அங்கே நிறுத்திட்டு உடனே பப்ளிக் ஹவுஸ், பப்ளிக் ஹவுஸ்னா பப், நம்ம ஊர்ல டாஸ்மாக்னு சொல்ற மாதிரி அங்கே லண்டன்ல பப்ளிக் ஹவுஸ், அதுக்குள்ள டக்குன்னு உள்ள ஸ்லிப் ஆயிட்டார், போய் ஒரு கிளாஸ் ஒரு பியர் சாப்பிடலான்னு உள்ள போயிட்டார். இப்போ வந்து இந்த பெராம்புலேட்டரை வெளியிலே விட்டுட்டார், விட்டுட்டு ஹீ டிஸப்பியர்ட் த்ரூ த டோர் ஆஃப் த சலூன் பார்க்குள்ளார உள்ள, அந்த சலூன்ங்கிறது அந்த கடை அந்த டோ இது கடைக்குள்ளார உள்ள போயிட்டார். டிசப்பியர்னா உள்ள போய் மறைஞ்சிட்டார். A little later, his wife had to do some shopping which took her past the public house, where to her horror,
She discovered her sleeping baby. Indignant at her husband's behavior, she decided to teach him a lesson. கொஞ்ச நேரத்தில் அவரோட ஒய்ஃபு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களும் கரெக்டாக அந்த பப்ளிக் ஹவுஸை பாஸ் பண்ணி அதை அதை கடந்து போகிற மாதிரி பாஸ்ட்னா கடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவங்களுக்கே ஒரே ஆச்சரியமோ அதிர்ச்சியமோ ஹாரர்னு அவங்களும் ஒரு மாதிரி இதை பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்போ பேபி வந்து இப்போ தூங்கிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பரம்பலேட்டில் அது பாட்டில் தூங்கிட்டு இருக்கு வீதியில் இவர் உள்ளே போயிட்டார். இண்டிக்னன்ட் அட் ஹீஸ் ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர், ஹஸ்பண்டோட பிஹேவியர் நினச்சி அப்படியே ஆத்திரம கோபமும் அவர் பயங்கர கோபமாயிட்டாங்க. உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. ஷி வீல்ட் அவே த பரம்பலேட்டர் பிக்சரிங் டு ஹர்சல் ஹஸ் டெரர் வென் ஹீ வுட் கம் அவுட் அண்ட் ஃபைண்ட் த பேபி கான். ஷி அரைவ்டு ஹோம் ஆன்டிசிபேட்டிங் வித் ஆங்கிரி ரிலீஸ் த ஒயிட் ஃபேஸ் அண்ட் க்யூவரிங் லீவ்ஸ் தட் வுட் சூன் அப்பியர் வித் த நியூஸ் தட் த பேபி ஹேட் பீன் ஸ்டோலன். இப்போ அப்படியே வேகமாக வீல் உருட்டிக்கிட்டு பரம்பலேட்டர் உருட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. மனசுக்குள்ளே அப்படியே கற்பனை பண்ணிட்டு வாங்க, பிக்சரிங் டு ஹர்சல் மனசுக்குள்ளே எப்படி அவர் பயந்து நடுங்கிட்டு வெளியில் வந்து பார்த்த உடனே குழந்தையை காண எப்படி பயந்து நடுங்குவார் அப்படின்னு மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோடனே எதிர்பார்த்துருக்காங்க, ஆன்டிசிபேட்டின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஆங்கிரி லீஸ் கோபத்தோடு அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்படியே ஒரு முகமெல்லாம் வெளுத்து போய் லிப்ஸ் எல்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு ஐயோ இப்படி இந்த நியூஸோடு வந்து சேருவார், பேபி காணாமல் போயிடுச்சுங்கிற இதோட விஷயத்தோட எப்போ வருவார்னு ஆன்டிசிபேட் பண்ணி எதிர்பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. What was her vexation, however, when just before lunch her husband came in smiling cheerfully and asking, "Well, my dear, what's for lunch today?" Having forgotten all about the baby and the fact that he had taken it out with him. How many men below the rank of a philosopher would be capable of such absent-mindedness as this? Most of us, I fear, are born with prosaically efficient memories. If it were not so, the institution of the family could not survive in any great modern city. ஆனால் அவங்களுக்கே கோவுற மாதிரி வெக்ஸேஷன் அப்செட் ஆகிற மாதிரி கரெக்டாக லஞ்சுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சேராரு. ஆனால் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங் சேஃபில் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு வந்து கேட்குறாரு, மை டியர், வாட்ஸ் ஃபார் லஞ்ச் டுடே, இன்றைக்கி என்னப்பா லஞ்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. எல்லாத்தையும் மறந்துட்டார். அதாவது நம்ம குழந்தைய தூக்கிட்டு போனோம், வெளியில் கொண்டு போனோம், அங்கே போய் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயமே மறந்து போயிடுச்சு. How many men below the rank of a philosopher would be capable of such absent-mindedness as this? ஃபிலாசபர்ஸ்லாம் இருக்கலாம்னு இவரே அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதோட என்ன எவ்வளோ பேருக்கு இது மாதிரி ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இருக்குது? மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஐ ஃபியர் ஆர் பார்ன் வித் ப்ரொசைக்கலி எஃபிஷியன். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு டல்லான மெமரிஸ் எஃபிஷியன் மெமரிஸ் இருக்குன்றத ஒத்துக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா இஃப் இட் வேர் நாட் ஸோ, இவர் வந்து ரெண்டையும் சொல்றாரு, என் புக்ஸ் இல்லை இது மாதிரி மறதி மட்டும் இல்லைன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபேமிலி குட் நாட் சர்வைவ் இன் எனி கிரேட் மாடர்ன் சிட்டி. எந்த உலகத்துலையும் எந்த ஊர்ல எந்த நாட்டிலையும் எந்த குடும்பமும் நல்ல முறையில் இருக்க முடியாது. அதாவது ஞாபக மறதி மட்டும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப் மெஜலன் மெஜல் அகாடமி. தேங்க்யூ.